அதிகாலை தொழிலெழுந்து ஆண்டவரின் பாதம் பணிந்து. லூக்கா 14 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விருந்துகள் அளிப்பது என்பது சிலருக்கு பிடித்தமான ஒன்று. சில வீடுகளில் விருந்துக்கு யாரும் வந்து பல காலம் ஆகிறது என்றால் உடனே யாரை விருந்துக்கு அழைக்கலாம் என்பதை சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களின் பட்டியலை பார்த்தால் இதுவரை விருந்துக்கு அழைக்கப்பட்டிராதவர்களாக இருக்கும். அந்த பட்டியலில் இருப்பவர்கள் தங்கள் சொந்தக்காரர்களாகவோ, நன்கு பேசப்படுபவர்களாகவோ, அல்லது பதிலுக்கு செய்யக்கூடியவர்களாகவோ இருப்பார்கள். ஆனால் விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டால் மிகவும் வித்தியாசமான ஒரு பட்டியலை நமக்கு கொடுப்பார். ஒரு பிரபலமான பரிசேயன் தன் வீட்டுக்கு இயேசுவை அழைத்தான். ஐக்கிய விருந்தாகவோ அல்லது இயேசுவை தனியே கூர்ந்து கவனித்து குற்றம் கண்டுபிடிப்பதற்கான வலையாகவோ கூட இருந்திருக்கலாம். அங்கே இயேசு ஒரு மனிதனை சுகமாக்கி தனக்கு விருந்தளித்தவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களது விருந்தாளிகள் பட்டியலை தயாரிக்கும் போது நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டு பணக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு திருப்பி செய்யக்கூடியவர்கள் என குறுகிய பட்டியலை தயாரிக்க கூடாது. மாறாக பரந்து விரிந்த பட்டியலாக ஏழைகள், ஊனமுற்றோர், முடமானோர், பார்வையற்றோர் ஆகியோரை வரவேற்க வேண்டும். அவர்கள் திருப்பி செய்ய முடியாது என்றாலும் கடவுள் அவர்களுக்கு திருப்பி செய்வார். அவல நிலையில் இருப்பவர்களை இயேசு அன்பு காட்டுவது போல நாமும் நம்முடைய இருதயங்களையும் இல்லங்களையும் திறப்பதன் மூலமாக அவர் நம் மூலமாக அன்பு கூற நினைக்கிறார். எந்த மதமானாலும் என் நண்பன், எந்த குலமானாலும் சகோதரன், எந்த நாட்டு மனிதனாயினும் என் நண்பன், எந்த மொழி பேசினாலும் சகோதரன், எந்த நாட்டு மனிதனாயினும் என் நண்பன், எந்த மொழி பேசினாலும் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், இயேசு அவனையும் நேசிக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன்.